அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கிளைகளையும் பேரூராட்சிகளிலே நிர்வாகிகளையும் நகராட்சியிலும் மற்றும் ஒன்றியங்களிலும் அமைப்புகளையும் நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள். அவற்றை நமது டிகேஆர் அவர்களும் முருகன் அவர்களும் மேற்பார்வையிட்டு வருகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு தொகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் தொடர்ந்து செய்திட வேண்டும். அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டியெல்லாம் நமது கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கின்ற விதமாக நீங்கள் எல்லா தெருக்களிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி பறந்திடுவதற்கு ஏற்பாடு செய்திட வேண்டும். அதுபோல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே பட்டி தொட்டியெல்லாம் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இங்கே மேடையிலே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் உள்ள பொறுப்பு என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் வரலாம், ஆனால் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நிலைநாட்டுவதற்கு அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நாம் உறுதிபட தமிழகத்திலே எடுத்துச் செல்வதற்கும் நீங்கள் பணியாற்ற வேண்டும். ஆர்கே நகர் தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றோம், ஆனால் அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் கொண்ட கொள்கைக்காக எப்படியும் இந்த இயக்கம் அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக எல்லா சோதனைகளையும் தாங்கி நீங்கள் இங்கே பத்திரை மாற்று தங்கங்களாக நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வருங்காலம் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமையும். அம்மாவின் உண்மையான லட்சியத்தை அம்மா அவர்கள் விட்டு சென்ற திட்டங்களை அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கக்கூடிய இயக்கம் நமது இயக்கம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர தொடங்கியிருக்கிறார்கள். காரணம் புரட்சி தலைவர் அவர்களின் கட்சி அவரது சின்னம் இன்றைக்கு நயவஞ்சகர்கள் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கே இருக்கின்ற அந்த கட்சியின் பெயருக்காகவும் சின்னம் புரட்சி தலைவர் என்பதற்காகவும் அங்கே ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் அங்கே வேறு வழி இல்லாமல் இருக்கின்ற தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகின்ற காலம் நெருங்கிவிட்டது. காரணம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் வீரர்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி இத்தனை சோதனைகளை தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஏக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு இருந்த காரணத்தினாலும் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு வழக்குகளுக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ, வெளியில் இருப்போமோ இல்லையோ என்று எண்ணி அஞ்சுகின்ற அளவுக்கு அங்கே உள்ளவர்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். இவர்களால் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து நிலைநாட்ட முடியாது. இவர்கள் ஊழலிலே திளைத்து பொதுமக்களின் வரிப்பணத்தை தின்று குவித்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை நிச்சயம் என்பதால் அவர்கள் யார் காலை பிடித்தாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவரும் அம்மாவும் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை நடத்தி வந்தார்களோ அந்த பாதையிலிருந்து விலகி மக்கள் நல பணியிலிருந்து விலகி அவர்கள் சுயலாபத்திற்காக கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது செயல்பட்டதால் இன்றைக்கு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றத்திலே அவர்கள் போராடி அந்த இயக்கத்தை போட்டு உடைத்து விடுவார்கள், சுக்குநூறாக்கி விடுவார்கள் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான். துரோகம் என்றைக்கும் விடாது,
எண்ணன்றி கொன்றவர்க்கும் ஓய்வு உண்டா ஓய்வில்லை செய்நன்றி கொன்றவர்க்கு என்பதை போல நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களும் தீர்ப்பு உறங்குவார்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே பழனிசாமியின் தவறான ஆட்சியா அம்மா அவர்கள் பெயரில் இந்த ஆட்சி நடப்பதாக சொல்லிவிட்டு அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து தவறி சென்றதா இன்றைக்கு திமுக ஒரு விபத்தை போல் ஆட்சியில் வந்திருக்கிறது 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லாத திமுக திருந்தி இருப்பார்கள் என்று எண்ணி மக்கள் வாக்களித்து விட்டோமே என்று இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் திமுக எல்லா பகுதிகளிலும் மக்கள் விரோத நடவடிக்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள் மக்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி தவறான ஆட்சி என்பதால் மக்கள் கோபத்திலே திமுகவிற்கு 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாத காலத்திலே திருந்தி இருப்பார்கள் என்று எண்ணி அவர்கள் கையிலே ஆட்சியை கொடுத்து விட்டு இன்றைக்கு மக்கள் வருந்தி கொண்டிருப்பது செல்கின்ற இடங்களெல்லாம் நம்ம உணர முடிகிறது அதனால்தான் சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற பொது தேர்தலும் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு எப்பொழுது தேர்தல் வென்றாலும் அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் குக்கர் சின்னம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் சரியாக பணியாற்றி வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அம்மாவின் உண்மையான ஆட்சியை நாம் தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வர முடியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஆட்சியை நடத்தினார்கள் அதுபோல எல்லா தரப்பு மக்களும் அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் நெசவாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் அம்மா அவர்கள் ஆட்சியிலே சிறப்பாக வாழ முடிந்தது இன்றைக்கு விலைவாசி ரெக்கை கட்டி பறக்கிறது மத்தியில் மாநில அரசுகள் தங்களுக்கு உள்ள போட்டியால் மக்களை மறந்து இருக்கிறார்கள் அதனால்தான் வரி விதிப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் கொரோனா என்கின்ற கொடுமையை தாண்டி இன்றைக்கு வரி விதிப்புகளால் மக்கள் அவதி உறுகிறார்கள் என்பது தெரியும் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மாத்திரமல்ல இந்திய துணைக்கண்டம் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோய் பாதிப்பால் எல்லா தொழில்களும் சரி தினமும் வருமானத்திற்காக சம்பாதிக்கின்ற மக்களும் சரி தொழில் அதிபர்களும் சரி பெரிய பணக்காரர்களிலிருந்து சாதாரண ஏழை வரை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் மீண்டும் நல்லதொரு நிலை அடைய தமிழ்நாடு மீண்டும் ஒரு வளர்ச்சி மாநிலமாக வருவதற்கு எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு ஒரு சுதந்திர மாநிலமாக உருவாவதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு மாணவர்களுக்கு சரியான கல்வியை அவர்கள் கல்வதற்கு அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு நீங்கள் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வந்தால்தான் முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் சொல்கிறேன் அம்மாவின் கட்சியாக இருந்தது தலைவர் உருவாக்கிய கட்சி அந்த சின்னமும் பெயரும் இருக்கிறதனாக அதைத்தான் அம்மாவின் கட்சி என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்கள் அதற்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் அது தீயவர்களின் கூடாரமாக அது ஊழல்வாதிகளின் கூடாரமாக அந்த கட்சி இருப்பதால் அதற்கு இனி வாக்களிக்க போவதில்லை என்கின்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் எதையும் எதிர்பாராத தொண்டர்களால் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எதிர்பாராத தொண்டர்களால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முன்பு உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வருங்காலத்திலே அம்மாவின் கொள்கைகளை நாடு முழுவதும் கொண்டு செல்ல முடியும் அம்மாவின் லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் அம்மா அவர்கள் விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றி தர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் 5 ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் நாம் அடைந்த அத்தனை துன்பங்களுக்கும்
விடிவு காலம் வர தொடங்கி இருக்கிறது. இத்தனை எத்தனை சதிகள் அரசியல் ரீதியாக நடந்த பொழுதும், எத்தனை பின்னடைவுகளை நாம் சந்தித்த பொழுதும், அதையெல்லாம் தாங்கி நாம் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு சிறப்பான மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நமது அரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் போன்றவர்கள், டிகேஆர் போன்றவர்கள், அறிவழகன் போன்றவர்கள், மாரேகவுடா போன்றவர்கள், நமது கணேஷ்குமார் போன்றவர்கள், மற்றும் மேடையிலே இருக்கின்ற நிர்வாகிகள், கீழே உள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை விரும்பியிருந்தால், அதனால் கிடைக்கும் லாபங்களை எண்ணியிருந்தால், பொருளாதார லாபங்களை எண்ணியிருந்தால், அவர்கள் அன்றைக்கு ஆட்சியாளருடன் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்க முடியும். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முருகனோ, முக்கிய நிர்வாகியாக இருக்கின்ற டிகேஆரோ அங்கே இருந்தால் அவர்களுக்கு எத்தனையோ பலன்கள் கிடைத்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் வேண்டாம் என்று அம்மாவின் கொள்கைகளை இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற பழனிசாமி கம்பெனி தொடர்ந்து அவர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற வரைதான் அவர்கள் செயல்படுவார்கள். அதற்கு பிறகு தாங்கள் செய்த தவறுகளால் ஈட்டிய சொத்துக்களையும் அவர்கள் முதலீடுகளையும் காப்பாற்றி கொள்ள அவர்கள் இயக்கத்தை காட்டி எங்காவது விலை போய் விடுவார்கள் என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தொடங்கி நம்மோடு தோளோடு தோல் சென்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், நமது கிருஷ்ணகிரி மாவட்டம் போல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் நமது அம்மாவின் தொண்டர்கள் நம்மோடு இணைந்து செயல்படுகிறார்கள். சிலர் சொல்லலாம், இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களாகிய டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில்தான் செல்வாக்கோடு இருக்கிறது, மேற்கு மண்டலத்திலும் வடக்கு பகுதியிலும் இதற்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லலாம். அதற்கு காரணம் நம்மால் வெற்றி பெற முடியாததுதான். ஆனால் எல்லா பகுதிகளிலும் தென் மண்டலத்தைப் போல, டெல்டா பகுதியைப் போல, இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சரி, நமது தர்மபுரியிலும் சரி, சேலத்திலும் சரி, நமது அமைப்பு வலுவாகத்தான் இருக்கிறது. நமக்கு தொண்டர் பலமும் நிர்வாகி பலமும் எல்லா பகுதியை போல் இங்கு இருக்கிறது. ஆனால் இங்கே நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் அரசியல் சதியும், நமது பகுதியிலே உள்ள நிர்வாகிகளுக்கு எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருந்து எதிரிகளை எதிர்கொள்கின்ற அளவுக்கு, ஆட்சியாளர்களை எதிர்கொள்கின்ற அளவுக்கு பணபலம் இல்லாமல் இருந்தது தான் காரணம் என்பது உண்மை. பணம் பாதாளம் வரை பாயும் என்றார்கள். ஆனால் இது நடந்து முடிந்த நகர்மன்ற தேர்தல்களிலே பணம் எவ்வளவு செலவு செய்தும் நமது பங்காளிகளால், அம்மாவின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டை ஏமாற்றி வருபவர்களால், புரட்சி தலைவரின் சின்னம் இருந்தும் கூட அவர்கள் சொந்த நகராட்சியில் கூட முதலமைச்சராக இருந்தவரும் சரி, முக்கியமான அமைச்சர்களாக இருந்தவரும் சரி, இந்த பகுதியிலே அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் சரி, எவ்வளவோ செலவு செய்து தலைகீழாக நின்று பார்த்தோம், மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. வருங்காலத்திலே அவர்கள் தவறான வழியிலே சேர்த்த பணம் தேர்தலிலே அவருக்கு நிச்சயம் உதவி செய்யாது என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். கட்சி இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. நீதிமன்றத்திலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் குடுமிப்பிடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் கட்சி ஆரம்பித்த பொழுது நிறைய பேர் என்னை பார்த்து பரிகசித்தார்கள், இவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார், இவர் அதிமுகவை விட்டு வெளியே சென்று கட்சி ஆரம்பித்தவர்கள் தொடர்ந்து கட்சி நடத்தியதாக வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என்றார்கள். அப்பொழுது புரட்சி தலைவர் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலும் அவரை எதிர்த்து சென்றவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனது உண்மை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பழனிசாமி என்ற புரட்சி தலைவரா அல்லது அம்மாவா என்பதை அவர்கள் உணராமல் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரம் இருந்தவரைதான் பழனிசாமியின் பணம் வேலை செய்தது, அவர்களின் அதிகாரம் வேலை செய்தது, அதிகார துஷ்பிரயோகங்கள் வேலை செய்தன. இன்றைக்கு ஆட்சி போனவுடன்
அவர்கள் அனைவரும் பெட்டி பாம்புகளாக அடங்கி கிடக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அதுபோல உள்ளாட்சி இடைத்தேர்தல்களிலும் அவர்களால் அவர்கள் பணத்தால் எதையும் செய்ய முடியவில்லை, புரட்சி தலைவர் இயக்கம் தோல்வி பெற்றது என்பது எல்லோரும் யாரெல்லாம் நம்மை பரிகசித்தார்களோ அவர்களெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், சரியாகத்தான் டிடிவி அன்றைக்கு முடிவெடுத்து இந்த தீயவர்களோடு இந்த தவறானவர்களோடு பயணித்தால் அது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் அவர் அம்மாவின் பெயரிலே இயக்கம் கண்டது சரிதான். இன்றைக்கு அவர் ஜனநாயக முறையிலே போரிட்டு நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதை தமிழ்நாட்டிலே நம்மை இன்றைக்கு பார்த்து பரிகசித்தவர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். நாம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாம் தான். நாம் நேர்வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயம் தர்மத்தின் வழியிலே செல்கின்ற நம்மை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. தர்மத்தின் வாழ்வுதனை சில காலம் சூதுகமும், ஆனால் தர்மம் என்றென்றைக்கும் அதுதான் நிலைக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுபோல என்னோடு இங்கே போர்க்களத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு இருக்கிறது, தொண்டர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நமது வெற்றி சின்னம், டிடிவியின் வெற்றி சின்னம், ஆர்கே நகரிலே பெற்ற வெற்றி சின்னம், குக்கர் சின்னம் என்பதை எல்லா வீடுகளிலும், அது ஏழையின் வீடுகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியரின் வீடாக இருந்தாலும், ஆசிரியர்கள் வீடாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் வீடாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்டிலும் இருப்பது குக்கர் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து எல்லா தெருக்களிலும் குக்கர் சின்னம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம், அது டிடிவியின் சின்னம் என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு நிர்வாகியும் அவர் வாழ்கின்ற பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலுமே அம்மாவின் கம்பீரமான உருவம் தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்க வேண்டும். அதை பட்டொளி வீசி பறக்க செய்ய வேண்டும். மீண்டும் நான் ஒவ்வொரு பகுதியாக வரும் பொழுது, இப்பொழுது இங்கே மூன்று மாவட்டங்களாக நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஆறு தொகுதியையும் நீங்கள் நாம் நிர்வாகத்திற்காக பிரித்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் செயல்வர்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நிர்வாகிகளை நான் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்தில் தனியாக ஒரு நாளும், மத்திய மாவட்ட மேற்கு மாவட்டத்திலே ஒரு நாளும், கிழக்கு மாவட்டத்திலே ஒரு நாளும் நிர்வாகிகள் அனைவரையும் நான் சந்தித்து அவர்களோடு பேசி அந்த பகுதியிலே எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறார்கள், எவ்வளவு எத்தனை பகுதி கிராமங்களிலே கொடியேற்றியிருக்கிறார்கள் என்பதை நேராக வந்து நானே அதையெல்லாம் கண்காணிப்பேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அந்த மாவட்டத்திலே உள்ள அனைத்து நிர்வாகிகளுடன் நான் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிறேன். நமது ஆற்றல் மிகு அறிவழகன், நமது கணேஷ்குமார், நமது மாரேகவுடா அவர்கள் மூவரும் இந்த பகுதியிலே ஒற்றுமையுடன் இருந்து அந்தந்த மாவட்டத்திலே உள்ள நிர்வாகிகளோடு அரவணைத்து எல்லா பகுதிகளிலும் நமது கிளைக்கழகம் இல்லாத கிராமம் இல்லை, பேரூராட்சி அனைத்திலும் நமது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி நகராட்சியாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் ஒன்றியங்களிலும் நமது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி கட்சியிலே கழகம் மற்றும் பிற அணிகளின் நிர்வாகிகளை தகுதியானவர்களை அந்த பணிகளை நியமித்து 23 அணிகள் இருக்கிறது, அதிலே தகுதியானவர்களை நிர்வாகிகளாக நியமித்து நாம் செயல்பட்டால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அதனுடன் நான் எதிர்பார்க்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்திலே அவர்களிடம் சொல்லிக்கொண்டு, நேற்று கூட திருப்பத்தூரில் மாலையில் கடுமையான மழை, இதே போல் ஆர்வத்தோடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்திருந்தாங்க. அங்கே 4 தொகுதிகள், இப்போ எப்படி 6 தொகுதி, ஒசூர்லேருந்து கூட வந்திருப்பீங்க, நான் வர்றப்போ தான் என் கூட வாகனங்களில் வந்தாங்க. நம்ம ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் சொன்னாங்க, இப்போ தான் எங்கள் கூட வந்தாங்க. அங்கே 4 மணிக்கு கூட்டம் என்பதால்
ஐந்து மணிக்குள் அங்கே நான்கு தொகுதிகள் திருப்பத்தூர் ஆம்பூர் வரை இங்கே அவர்கள் நான்கு தொகுதியிலிருந்து வந்தவர்கள் ஒரு ஏழு மணி ஏழரை மணி போல கூட்டம் ஆரம்பித்து நான் சாப்பிட செல்கிறேன் என்று சில பேர் சென்றதால் நான் பேசி கொண்டிருந்த பொழுது சற்று சலசலப்பு ஏற்பட்டது. அதை கூட சிலர் தவறாக இன்றைக்கு சித்தரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நான் வந்தது சொன்னேன், நிறைய பேர் புதிதாக குறிப்பாக தாய்மார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மேலே ஏறி செல்கிறார்கள், அவர்களுக்கு அங்கே நாற்காலிகள் போட சொல்லுங்கள் என்று டிகேஆரிடமும் மாவட்ட செயலாளர் அறிவர்களிடமும் சொன்னேன். இன்றைக்கு இங்கும் பெண்கள் வந்திருக்கிறார்கள், தாய் குலங்கள் வந்திருக்கிறார்கள், இங்கும் நிர்வாகிகள் பெரியோர்கள் எல்லா கிராமத்திலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் வந்திருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் மதிய உணவு அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் மதிய உணவை முடித்த பிறகு எல்லா பகுதிகளிலும் வண்டி வாகனத்திலே வந்தவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், பொறுமையாக செல்ல வேண்டும் என்றும் கேட்டேன். நல்ல வேலை இன்றைக்கு மழை இல்லை. நேற்று திருப்பத்தூரிலே கடுமையான மழை இருந்ததால் வந்திருந்த சில தாய்மார்கள் அங்கிருந்து கிளம்ப எத்தனைத்தார்கள், சாப்பிட்டு விட்டு செல்வோம் என்று செல்லதால் அவர்கள் அங்கே சாப்பிட்டு பேச்சை கேட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னதை கூட சிலர் இன்றைக்கு நமது கட்சியை பற்றி அவர்கள் வேறு விதமாக சித்தரிக்கிறார்கள். எப்படியோ நமது கட்சியை பற்றி அவர்கள் எழுத வேண்டிய கட்டாயத்திலே சித்தரிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் என்பதை மாற்றிடம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது கழக நிர்வாகிகளுக்கும் நமது மண்டல பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் டிகேஆர் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.